நான் மணிகண்ட பேசுறக்கா. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும். அம்மா நீங்க எப்படிக்கா இருக்கீங்க? இருக்கேன். அந்த அரவிந்தால யாருக்கும் எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்கும். அப்படிதானே? ஏதாவது முக்கியமான விஷயமா மணி? ஆமாக்கா. ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அந்த அரவிந்த் அஞ்சலிய கல்யாணம் பண்ணதுல இருந்து அவங்க அப்பா இனிமேல் நீ என் புள்ளையே இல்ல உன்ன நான் தல முழுகிட்டேன்னு சொல்லி அவங்க கூட எந்த ஒரு ஒட்டு உறவும் இல்லாம தான் இருந்தாரு. ஆனா இப்ப அரவிந்த் மேல திடீர்னு அவருக்கு கரிசனம் வந்துருச்சு. அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை மணி? இனிமேல் தான் பிரச்சனை ஆரம்பமாக போகுது. அதுக்காக உங்களை எச்சரிக்கை பண்ணதா இப்ப நான் போனே பண்ணிருக்கேன். அரவிந்தோட அப்பா சுப்பிரமணிய பிள்ளை சென்னைக்கு குடும்ப சகிதமா வந்திருக்காரு. பாக்குறதுக்கு அந்த பெரிய மனுஷன் போலதான் இருப்பாரு. ஆனா ரொம்ப மோசமான ஆளு. அவர் அங்க வந்திருக்கிறதோட நோக்கம் என் பையன் அரவிந்த் நல்லவன், அவனை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு நல்லவரா நடிச்சு எல்லாரையும் நம்ப வச்சு எப்படி அவனை வெளியில கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுவாரு. அந்த ஐயாக்கு அரவிந்த் மட்டும் விடுதலை ஆயிட்டானா அதை விட கேவலமான சூழ்நிலை வேற எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்ல, அந்த சுப்பிரமணிய பிள்ளை உங்களை பத்தி எப்படி எல்லாம் மோசமா பேச முடியுமோ அப்படிலாம் பேசி அவர் தன்னோட காரியத்தை சாதிச்சுக்குவாரு. மகாக்கா இப்பதான் நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் ரொம்ப வசதியான ஆளு. பணத்தை வாரி இறைச்சு உங்க லாயரை கூட அவர் விலைக்கு வாங்கிடுவாரு. எனக்கு என் லாயரை பத்தி தெரியும். அவங்க பணத்துக்கு எல்லாம் ஆசைப்படுறவங்க இல்ல. பணத்துக்கு மயங்கலனா என்ன, அவரை எப்படியாவது வேற வழியில காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாரு. நீங்க உங்க வக்கீல் கிட்ட அந்த ஆள் சென்னைக்கு வந்திருக்கிற விஷயத்த சொல்லி கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. நீங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். அத சொல்றதுக்கு தான் போனே பண்ணேன். தேங்க்ஸ் மணி, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, அந்த அரவிந்த நீங்க பழி வாங்காம விட்டுற கூடாது. அந்த அரவிந்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு எந்த உதவினாலும் என்கிட்ட கேளுங்க. அது எந்த நேரமா இருந்தாலும் நான் செய்யறேன். நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். நான் வச்சிடறேன். யோ சுப்பிரமணிய பிள்ளை, சென்னைக்கு போய் அரவிந்த காப்பாத்தறான்னு நினைக்கிறியா? அவ்வளவு சீக்கிரம் நான் உன்னை விட்டுருவனா? அவனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். டேய், ஏண்டா இப்படி எப்ப பார்த்தாலும் வெறி பிடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்க? இந்த கோவம் வேண்டாம்டா, விட்டுடுடா. பட்டி நான் விடவே மாட்டேன். அந்த அரவிந்த நிரந்தரமா ஜெயில தள்ளுற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். ஐயோ ஈஸ்வரா. ஐயா வாங்க ஐயா. ஐயா, நம்ம அரவிந்த் தம்பி ஜெயிலுக்கு போனாலேருந்து தம்பியை பார்க்கணும் தம்பியை பார்க்கணும்னு அம்மா தவிச்சு போய் கிடக்குறாங்க ஐயா. தம்பியை பார்க்கறதுக்கு அம்மாவும் அழைச்சிட்டு வந்துருக்கலாம் இல்லையா? இல்லையா, நீங்கள் எதையும் யோசிச்சு தான் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மனசு கேட்கலையா, அதான் என் கேட்டேன். எனக்கு தான் மனசு கேட்கல. என்ன செய்யுது அரவிந்த் இந்த மாதிரி பார்ப்போம் நினைச்சோமா? எந்த தாயுமே தன் மகனை ஒரு பெரிய உத்தியோகத்தில் வக்கீலாவோ டாக்டராவோ கலெக்டராவோ பார்க்கணும் தான் நினைப்பா? எந்த தாய்க்கிய தன் மகனை கைதியை பார்க்க மனசு வரும்? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணணும்னு தெரியல. வேற வழி இல்லை. என் மகன் இந்த நிலையில் பார்க்க வந்திருக்கிறேன். என்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக அவ்வளோ இந்த சித்திரவதை பண்ணுமா ஐயா? அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க ஐயா. தெரிஞ்சா நிச்சயம் வருத்தம் தான் படுவான். ஆனால் என்ன பண்ணுறது, நான் இங்கே வந்தது சொல்லாம மறைக்கிறது தான் நல்லது. அவள் இது எப்படி பாதிக்கும்னு யோசிக்க வேண்டியிருக்குது இல்லை. ஆனால் அவ்வளவு சுலபமாக இதை மறைக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம் ஐயா. எனக்கு ஏதாவது நான் அவற்ற தானே புலப்ப வேண்டியிருக்குது. என்ன செய்யறது? அவள் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா எப்படியாவது முயற்சி பண்ணி இதை மறைக்க வேண்டியதுதான். பொய்யை சொல்றதுனால ஒரு நன்மை விளையும்னா பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார்ல ஐயா. வள்ளுவர் சொன்னது இருக்கட்டும் ஐயா, ஐயா நீங்க சொன்னாவே அது சரியா தான் இருக்கும். புரியுது இல்ல, நான் எதுக்காக மறைக்கிறேன்னு புரியுது இல்ல. அதனால தப்பி தவறி கூட நீ இதை உளறி வைக்காத. சொல்லணும்னு தோணுச்சுன்னா எப்படி சொல்றது நான் பாத்துக்கிறேன். புரியுதா? இதை மறைக்கிறது தப்பா இருக்கலாம் ஐயா, ஆனா விடுதலையானா அவன் சந்தோஷப்படுவா இல்ல, அதுதானே என் முக்கியம். சரி, அரவிந்த பார்க்கணும்னு போய் விண்ணப்பத்தை கொடுத்துட்டு பாப்போம். நான் எஸ்பி கிட்ட பேசியிருக்கிறேன், அவர் வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. என் பையனை நான் எப்படி பார்த்தே ஆகணும் ஐயா.
அது வரைக்கும் எனக்கு பசி தூக்கம் எதுவுமே கிடையாது. போ சரிங்க ஏற்பாடு பண்ணு போ. அஞ்சலி, இந்த ஊர்ல எத்தனை கோயில் இருக்கு? எதுக்கு இந்த கோயிலுக்கு மட்டும் வர? இது ரொம்ப விசேஷமான கோவில். ஓ, என்ன வேண்டினாலும் நடக்கும். அப்போ அரை டசன் குழந்தை வேணும் வேண்டிக்கோ. அடி வாங்க போறேன். எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பேசுறது. எந்த மாதிரி? ஐயோ, பயபக்தியோட சாமி கும்பிடுங்க, இல்லைன்னா சாமி கோச்சுக்கும். என்ன பார்க்காதே, சாமியை பாருங்க. கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு இருக்க, நான் பாக்குறது உனக்கு எப்படி தெரியும்? பொண்ணுங்க அப்படிதான், யாராவது பார்த்தானா அவங்களோட உள்ளுணர்வை சொல்லுமா, யாரோ உன்னை பாக்குறான்னு. வாவ், இத்தனை நாளா இது எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிடுது இல்லையா? சாமியை கும்பிடுங்க. கடவுளே, இந்த பொண்ணு என்ன கேட்டாலும் அதெல்லாம் நடக்கணும். தேங்க்யூ. நீ என்ன வேண்டிக்கிட்டே நான் தெரிஞ்சுக்கலாமா? மனசுல பிரார்த்தனை பண்றத வெளியே சொல்லக்கூடாது. கூடவே குடும்பம் நடத்த போறேன், கடைசி வரைக்கும் கண் கலங்காம பாத்துக்க போறேன். கட்டிக்க போறவங்க கிட்ட சொல்ல கூடாதா? விருப்பலன்னா சொல்ல வேண்டாம். ஐயோ, அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு தெரியாம நேக்கு என்ன ரகசியம்? நீங்க என்ன நினைச்சாலோ அததான் நானும் நினைச்சேன். அரடசன் குழந்தையா? இப்படி பேசாதே. சீக்கிரமே நல்லபடியா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் ஆகணும்னு வேண்டிண்ட. இது கோவில். சாரி சாரி. ஆசைப்பட்டல்ல அடி. ஐயோ, வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. எங்கிட்ட வாவே. ஐயா, உங்களுக்கு என்ன நடக்குது பாத்தியா? கையில் இல்லல்ல அடி.
இருக்கு வண்டி எடுக்க சொல்லு உங்க அப்பா ஆமா எங்க அப்பா தான் என்னங்க கொஞ்சம் கூட பதட்டப்படாம சொல்றீங்க இதுல பயப்பட பதட்டப்பட என்ன இருக்கு என்னிக்காவது அவருக்கு தெரியதானே போகுது அது இன்னைக்கே தெரிஞ்சிடுச்சு நல்லது தானே அஞ்சலி இந்த சாமி ரொம்ப விசேஷமான சாமி தான் பாரு டக்குன்னு எங்க அப்பாவை வர வச்சு நம்ம காதலே காட்டி கொடுத்துடுச்சு எங்க அப்பா கிட்ட நம்ம காதல நான் சொல்ற வேலை மிச்சமா போச்சு இந்த காலகட்டத்துல அந்தஸ்தியும் கௌரவத்தையும் பாக்குற இந்த சொசைட்டில லவ் பண்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறவங்க கொஞ்சம் தான் நம்மள நம்ம பெத்தவங்க புரிஞ்சுப்பாங்க டோன்ட் வரி அஞ்சலி நான் இருக்கேன் உன் கூடவே இருப்பேன் உன்னை விட்டு விலகவோ கைவிடவோ மாட்டேன் போய் கணக்கு ஐயா யாரையா அந்த பொண்ணு பேர் தெரியாதுங்கய்யா பேர் முக்கியம் இல்லையா யாரோட பொண்ணியாது ஈஸ்வரமூர்த்தி ஐயா பொண்ணுங்க எந்த ஈஸ்வரமூர்த்தி அதையா கோயில்ல பூஜை பண்றாரு குருக்கள் ஐயா அவரோட பொண்ணுங்க ஓஹோ அக்ரஹார்த்த பொண்ணு ஆமாய்யா ஐயா அந்த ஆளு தம் பொண்ண குழந்தைகளுக்கு நாட்டியம் கத்து கூட அனுப்பிச்சா அந்த பொண்ணு இந்த ஆட்டம் இங்க போட்டுக்கிட்டு இருக்கதா அந்த குருக்களை என்ன வந்து பார்க்க சொல்லு சொல்லு ஐயா வர சொல்லு சரிங்க ஐயா என்னங்க இந்த கோவம் வேணாங்க பெரியவங்க சொல்லிருக்காங்க நம்ம கோவம் நமக்கே சத்ருன்னு நீங்க கொஞ்சம் அம்மா சொல்றதும் சரிதான்ப்பா எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா விசாரிங்க எல்லாரும் கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல கோவப்பட்டு தான் ஆகணும் வச்சிருக்கிறவனுக்கு பொன்னவளத்த லட்சணம் தப்பா நமஸ்காரம் ஐயா என்ன பார்க்கணும்னு சொன்னேன்னு ராமையா கோயில வந்து சொன்னார் என்னமோ ஏதோன்னு உடனே ஆத்துக்கு போய் வேஷ்டி சட்டையை மாத்தின்னு ஓடி வரேன் சம்பந்தம் பேச நினைச்சுன்னு ஓடியாந்தீங்களுக்கு என்ன சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே புரியலையே எப்படியா புரியாம போ என் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா என்ன கேள்வி கேட்கிறேன் உங்க குலம் என்ன கோத்திரம் என்ன அந்தஸ்து என்ன மரியாதை என்ன இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியாதா தெரிஞ்சு மையா உங்க பொண்ணு என் பையன் பொண்ணு சுத்துறா என்ன முழிக்கிறது உன் பொண்ணு என்ன ஐயா பள்ளி கொடுத்த பசங்களுக்கு நாட்டியம் கத்து கொடுக்கறாளா இல்ல பசங்களை மயக்க கத்து கொடுக்கறாளா பெரிய வீட்டு பையனை பார்த்து மடக்கறதுக்கு அப்பனும் பொண்ணு திட்டம் போட்டீங்களோ இது பாருங்க நீங்க ஏதோ கூப்பிட்டு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து வந்தேன் நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க பேசாம உன் பொண்ணோட திருவிழையால ரசிச்சு வேடிக்கை பார்த்து சொல்றியா பொண்ணு ஒழுங்க வழக்க துப்புல வந்து பேசிட்டு இருக்க என்னையா என்ன திட்டம் உங்க திட்டம் உன் பொண்ணுக்கு நல்ல புளியங்கம்பா பார்த்து புடிக்க கத்து கொடுத்துட்டு இருக்கியா இத பாருங்க வேண்டாம் என் பொண்ண பத்தி தப்பா பேசாதீங்க ரோஷம் பொத்துக்கிட்டு வருது ஒரு அக்கரகாரத்து பொண்ணு உன் பையனை வளைச்சு போட பாக்கதியான ஊர் சங்க என்ன பார்த்து சிரிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கேன் என்ன ஏன் நினைச்சிட்டு இருக்கிற
சுப்பிரமணிய புள்ள விட்டு மறுவாதியும் கௌரவத்தையும் கால போட்டு அவளை சீக்கிரம் மிதிச்சலாம் நினைச்சிட்டு இருக்கிறியா? உன் பொண்ண கண்டிச்சுவே. நீயும் உன் பொண்ணு உங்க நடத்திய மாத்திக்கிட்டுல என்ன பண்ணுவ நினைக்கே தெரியாது. இந்த லட்சணத்துல உன் பொண்ணு வாத்தியாரமா வேலை பாக்குறா. வாத்தியாரமா பிள்ளைங்களுக்கு நல்ல வழக்கத்தை சொல்லி கொடுக்கணும் ஐயா. உன் பொண்ணே பசங்களை மயக்கிட்டு திரிஞ்சானா இவட்ட படிக்கிற பசங்களை நாளைக்கு என்ன செய்ய? இத பாருங்க, நான் கொஞ்சம் அமைதியா இருந்தா நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டே போறாளே. அவாவுக்கு தகுந்த மாதிரி கௌரவம் அந்தஸ்து எல்லாம் இருக்கு. யாரும் யாருக்கும் குறைஞ்சவா இல்ல. யாரோ சொன்னதை வச்சுட்டு நாக்கு மேல பல்ல போட்டு பேச வேண்டாம். யாரோ சொன்னதை வச்சு பேசலவே, கண்ணால கண்டதை வச்சு பேசுறேன். தகரியம் இருந்தா வீட்டுல போய் பொண்ண கேளு. நான் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா? நான் எதுக்கு அவளை கேட்கணும்? இல்ல நான் எதுக்கு அவளை கேட்கணுங்கிறேன். இது மட்டும் உண்மையா இருந்தா நானே அவளை சும்மா விட மாட்டேனே. இந்த பாருங்க, நீங்களே வந்து உங்க பிள்ளைக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு வந்து கேட்டாலும், இல்ல அந்த செவ்வரானு நேர்ல வந்து கல்யாணம் பண்ணி வையின்னு சொன்னாலும் நான் கண்டிப்பா செஞ்சு வைக்க மாட்டேன். என் கையால் அவளை வெட்டி போட்டாலும் போடுவேனே தவிர உங்க பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? என் பொண்ணுக்கு நான் வேதம் சொல்லி கொடுத்துருக்கேன், பிரபந்தம் சொல்லி கொடுத்துருக்கேன், சிவபுராணம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா பெரிய வாத்து பிள்ளைகளை மயக்கிறதுக்கு மட்டும் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. அப்படி சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தா இப்ப சொன்னாலே பெருசா உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஏதோ உறவு இருக்குன்னு. அது இல்ல, அது உண்மை இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுவேன். இது சத்தியம். அதோ நான் பூஜை பண்ற சிவன் மேல சாட்சியா சொல்றேன், இது சத்தியம் சத்தியம் சத்தியம். செய்யா மனசான செய்து காட்டுவேன். பாய், அவரையும் உள்ள வர சொல்லு. கண்கொள்ளா காட்சியை பார்த்து மலைச்சு போய் நின்று இருக்கேனே. தைரியமாறு தைரியமாறுன்னு குழந்தையிலேருந்து தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்தேனே என் பொண்ண கஷ்டப்பட்டு. அதுக்கெல்லாம் பரிகாரமா அந்த தைரியத்தோட சகல தைரியத்தோடையும் யாரோ ஒரு ஆம்பளையோட நம்மாத்து வாசல்லையே பைக்ல வந்து இறங்குறாளே, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து நான் மயங்கி போய் நிக்கிறேனே. என்னன்னா பிரச்சனை சொல்லுங்க. ஆத்தல இருக்கிற பொம்மநாட்டி என்ன ஏதனும் கேக்குறா பதில் சொல்லுங்க. நீங்க யாரு, உங்க குலம் என்ன, கோத்திரம் என்ன, உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன தைரியத்துல என் பொண்ண பைக்ல உட்கார வச்சுட்டு நகர்வல வந்து இப்ப இங்க கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கேள்? சார், நான் அஞ்சலிய காதலிக்கிறேன்.